வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரண் செய் ஆசிரியர் பத்திரிகையாளர் திரு ஹசீப் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஆனால் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி பேசிய பேச்சு அப்படின்றது ஓயாத அலைகளை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டே முடிஞ்சாலும் ராகுல் காந்தியினுடைய பேச்சின் தாக்கம் வந்து இன்னும் குறையாம போயிட்டு இருக்கு. நேற்றைக்கு சங்கராச்சாரியார், நம்மூர் சங்கராச்சாரியார்ல வடநாட்டு சங்கராச்சாரியார்ல ஒருத்தர் வந்து ராகுல் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு, சரியா தானே பேசியிருக்கிறாரு, அவர் எல்லா இந்துக்களையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பெரும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அவர் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ண போறதுக்கு எதிர்ப்பு, அப்புறம் வந்து மோடியை ஜெயிக்க விட மாட்டேன்னு பேசுனது, இப்ப எல்லாம் கடைசியா வந்து ராகுல் காந்தி அப்படி என்ன தப்பா பேசுறேன்னு கிட்டத்தட்ட மதுரை ஆதி நரேஞ்சுக்கு அங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கள் வர்றதை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி பேசி ஒரு வாரம் கடந்துருச்சு. நாடாளுமன்றத்துல பேசினாரு. நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவனுடைய உரைக்கு அந்த பதிலளிக்கக்கூடிய அந்த தீர்மானம், அதன் மீது அவர் பேசிய கருத்து அப்படின்றது, அந்த சமயம் நாடு முழுவதும் ராகுல் காந்தி பேசிய விஷயம், அது வந்து இன்னைக்கு கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய ஹிந்தி ஆங்கில ஊடகங்கள் கூட தவிர்க்க முடியாமல், வேற வழி இல்லாமல் ராகுல் காந்தி பேசிய விஷயத்த ஒளிபரப்ப வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நேரில் எடுக்கல பெரிய ஊடகங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்தியா டுடே மட்டும் நேரில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி பேசியது. மற்றவங்களாம் வந்தாங்க, ராகுல் காந்தி போடுற போட்ட பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஐயோ நேரலை பண்ணக்கூடாது, நம்ம ஓனர் கோச்சுப்பாரு, மோடி கோச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியாக அவர் பேசிய பேச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் பாஜகவினருடைய மனதில் ஆறாத வடுவாக இருக்கிறது. ஆகவே அதுக்கு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணலாமா, அவர் பேசின விஷயத்தை ஏதாவது கட்டிங் முட்டிங் பண்ணி இன்னைக்கு அவர் இந்துக்கு எதிராக பேசினார், இந்துக்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்றத பரப்பலாமா அப்படின்ற அந்த பழைய செத்து போன ஸ்ட்ராட்டஜியை மீண்டும் உயிர்ப்பித்து ஏதாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா அதை ட்ரை பண்ணுறாங்க. அதனுடைய பகுதியாகத்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உத்தரகாண்டை சேர்ந்த அந்த ஜோதிமீர் மடத்தினுடைய சங்கராச்சாரியார் அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை அவர்களாக ஒழுக்கட்டாயமாக கேட்குறாங்க. கேட்கப்பட்ட கேள்வியினுடைய விதமே வந்து சங்கராச்சாரியாரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு பதிலை வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான். உண்மையிலே அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன பேசினான்றதை பார்த்துக்கோம். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிய விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களுமே வந்து அமைதியை தான் போதிக்கிறது, இந்து மதம் உட்பட எல்லா மதமும் அமைதியை தான் போதிக்கிறது. அதை உறுதி செய்வதற்காக, அதை வந்து ஆதாரபூர்வமாக சொல்வதற்காக எல்லா மதத்தை சேர்ந்த அடையாளங்களையும் அவர் எடுத்து காமிச்சார் நாடாளுமன்றத்திலேயே. அதில் வந்து சிவன் அவருடைய படத்தையும் எடுத்து காமிச்சார், அதே போல குருநானக் அவருடைய படத்தையும் எடுத்து காமிச்சார், இப்படி எல்லா மதத்தை சேர்ந்த படங்களையும் எடுத்து காமிச்சார். அந்த திரிசூலம் ஏன் பின்னாடி சொல்லி இருக்குன்றதுக்கு ஒரு புது தத்துவ விளக்கம்லாம் கூட கொடுத்தாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்டில் பின்னாடி இருக்குது அப்படின்ற போது அதை வந்து அவ்வளவு எளிதாக பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறாரு. அதாவது திரிசூலம் அப்படின்றது கடவுள் எப்படி பயன்படுத்துகின்றார் அப்படின்னா, வேற தவிர்க்க முடியாத இடத்தில் தான் திரிசூலத்தை பயன்படுத்துகிறார், தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்துவதில்லை. அந்த வகையில் இந்து மதம் அன்பை போதிக்கிறது. அதைத்தான் வந்து சிவனினுடைய திரிசூலம் அவருடைய இடது பக்கம் முதுகுக்கு பின்னாடி இருப்பதை காட்டுது அப்படின்றத சொன்னார். அவருடைய கை இப்படியாக இருக்கிறது, எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய கை அதை குறிப்பிட்டு அன்பை போதிக்கிறது, அருள் பாலிக்கிறது அன்பை போதிக்கிறது. இப்படி அன்பை போதிக்கக்கூடிய இந்த மதத்தில் இருந்து கொண்டு நீங்க செய்வது எல்லாமுமே வெறுப்பு கலவரம், இதைத்தான் அவர் குறிப்பிட்டார். பாஜக இன்னைக்கு என்ன சொல்லுது, இந்து மதத்தினுடைய மொத்த குத்தகையாளர்கள் நாங்க தான் வந்து அதனுடைய பிரதிநிதிகள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க. உண்மையிலே நீங்க அது கிடையாது. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்து மதம் அன்பை போதிக்கிறது, நீங்கள் வெறுப்பை ஊக்குவிக்கிறீர்கள், அதே போல நீங்க கலவரத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான கருத்தை அவர் பதிவு செய்தாரு. உடனே அந்த சமயத்திலேயே டக்குன்னு எந்திரிச்சாரு யாரு, நாம இவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்கணும்ல, நாளைக்கு அந்த கட்டிங் ஓட்டிங் பண்றவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக ராகுல் காந்தி பேசும்போது எந்திரிச்சு ஏதோ கவுண்டர் பண்ண போறாருன்னு எல்லாரும் அப்படியே பார்த்தா, அவர் எந்திரிச்சு நீங்கள் எல்லா இந்து மதமே வந்து கலவரத்தை போதிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். உடனடியா ராகுல் காந்தி அதே இடத்துல பதில் சொன்னார், இல்லை நான் அதை சொல்லலை, அவருடைய அதே அவர் சொன்ன விதத்திலே நான் சொல்றதா இருந்தா, இல்லை போய் சொல்லாதீங்க, உட்காருங்க, நான் அதை சொல்லலை, நான் சொன்னது இந்து மதத்தினுடைய மொத்த பிரதிநிதிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்கள் இதை செய்கிறீர்கள், வெறுப்பை போதிக்கிறீர்கள், கலவரத்தை தூண்டுகிறீர்கள், இந்து மதம் அப்படியான மதம் கிடையாது, அன்பை போதிக்கிறது, அமைதியை போதிக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல பதில் சொன்னாரு. அந்த பதிலுக்கு இன்னொரு கவுண்டர் கொடுக்க மோடியால முடியல, உட்காந்துட்டாரு, உட்காந்துட்டு தான் இருந்தாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து ராகுல் காந்தி பேசினாரு. அதற்கு பிறகு
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிடம் பேசினார் தொடர்ந்து. அதற்கு பிறகும் உண்மையிலே அந்த இடத்துல ராகுல் காந்தி அதைத்தான் பேசியிருந்தார் என்றால், அதற்கு பிறகு ராகுல் காந்தி பேசுவதற்கு பாஜகவினர் அனுமதித்திருப்பார்களா? உட்கார்ந்துருக்காரு சபாநாயகர், அவர் அனுமதித்திருப்பாரா? அவரெல்லாம் கோபுரியானாலு. அப்போ அவர் பேசியதாக கருதப்படக்கூடிய விஷயம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, எதற்காக நீக்கப்பட்டதுன்ற விளக்கத்தையும் சபாநாயகர் கொடுத்திருப்பார்ல. அவர் இந்து மதத்திற்கு எதிராக பேசினார், ஆகவே இந்த பாட்டு வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்ப அதை சபாநாயகரும் சொல்லவில்லை, தொடர்ந்து ராகுல் காந்தியை பேச பாஜக உறுப்பினர்கள் அனுமதித்தார்கள். ராகுல் காந்தி வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார். இது நடந்துச்சு, இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எல்லோரும் நான் சொன்னது போல ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சை பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால அவர் பேசினது மிகப்பெரிய ட்ரெண்டா இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ மீம் மெட்டீரியல்ஸ்க்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருச்சு, அதாவது பாஜகவை வச்சு அடிக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருச்சு. பழைய விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு இது ஒரு கருவியா வந்துருச்சு. மாப் லிஞ்சிங்ல இருந்து சின்ன பையனை கட்டி வச்சு அடிச்சு கொலை பண்ணது, மாட்டுக்கறி கொண்டு போறாங்கன்னு ஆட்டுக்கறி வச்சிருந்தவங்களை அடிச்சு கொலை பண்ணதெல்லாம் பேசுவதற்கான வெளியை இது உருவாக்கி அவ்வளவு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எதற்காகனா எதிர்கட்சிகள் பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு, தைரியமாக சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திடுச்சு. நம்முடைய தவறை இவர்கள் எப்படி சுட்டி காட்டலாம் அப்படின்றதான் பாஜகவினுடைய எண்ணம். அது வழக்கமாக அவங்க அந்த எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் சொன்ன மாதிரி, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பகவத் சொன்ன மாதிரி, அதே அகங்காரத்தோடு தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அதே அகங்காரத்தோடு தான் அவங்க இந்த விஷயத்தையும் அணுகினாங்க. அப்போ நாடாளுமன்றத்தில் அவர் தொடர்ந்து பேசினார், சபாநாயகர் அப்படி எதுவும் சொல்லல, பாஜக எம்பிக்கள் தொடர்ந்து அவர் பேசுவதற்கு அனுமதித்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக சக்கராச்சாரியிட்ட போய் உட்கார்ந்து, ராகுல் காந்தி இந்து மதம் வந்து வெறுப்பை போதிக்கிறது, கலவரத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரே, அதாவது இவர் எழுப்பிய கேள்வி, பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்வியை இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்றதுதான் உடனே. ஆனா அந்த சங்கராச்சாரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு, என் காதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொன்னா முதல்ல என் கை வந்து என் காது இருக்கிறதான்னு பார்க்கும். ஆமா, காதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும்னா என் கை என் காது இருக்குதான்னு பார்ப்போம். என்னன்னா உண்மையிலே நீ சொல்றது சரியா, என் காதை உண்மையிலே காக்கா தான் தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்றத பார்க்கும். காது இருந்தா நீ சொல்றது பொய், காது இல்லை அப்படின்னா தான் நான் அடுத்து என்ன பண்ணுவேன், தூக்கிட்டு போன காக்காவை விரட்டுறதோ இல்லை அதை பிடிக்கிறதோ இல்லை அதை கொள்றதோ ஏதோ ஒன்று அந்த அந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் போவேன். அந்த வகையில் இப்படியாக பேசப்பட்டது, ராகுல் காந்தி இந்து மதத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசினார்னு பேசப்பட்ட தகவல் எனக்கு வந்த உடனேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சங்கராச்சாரியர் சொல்கிறாரு நான் என்ன பண்ணேன்னா அவர் பேசிய வீடியோவை உட்கார்ந்து முழுசாக கேட்டேன். முழுசா கேட்கும்போது இவர்கள் சொல்வது போல ராகுல் காந்தி இந்து மதத்திற்கு எதிராக பேசவில்லை அப்படின்றத ஒரு தெளிவா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தெளிவா சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு. என்ன அப்படின்னா, இப்படியாக ஒருவர் பேசிய விஷயத்தை அதனுடைய ஒரு பகுதியை கட் பண்ணிட்டு அதுல கட்டிங் ஓட்டிங் எல்லாம் பண்ணி போடுறதுல இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய குற்ற செயல் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இன்டர்வியூல பதிவு செய்யறாரு அவரு. அப்ப ராகுல் காந்தி அப்படி பேசவில்லை, இப்படியாக பரப்பக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி, அது ஊடகமாக இருந்தாலும் சரி, இந்த ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சங்கராச்சாரியார் சொல்றது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராகுல் காந்தி பேசியதை கட்டிங் ஓட்டிங் பண்ணவங்க சங்கராச்சாரியார் பேசியதையும் கட்டிங் ஓட்டிங் பண்ணி சங்கராச்சாரியார் ராகுல் காந்தியை கண்டித்தார் அப்படின்னு நீங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த அந்த இன்டர்வியூலயே சொல்றாரு, யோ கட்டிங் ஓட்டிங் பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய குற்றம், அது மீடியா செஞ்சாலும் குற்றம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், நான் ராகுல் காந்தி பேசியதை முழுமையாக பார்த்தேன், நீங்க சொல்லுவது போல அவர் இந்து மதத்திற்கு எதிராக பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை கட் பண்ணி இன்னைக்கு ராகுல் காந்தியை சங்கராச்சாரியர் கண்டித்து விட்டார்னு நீங்க பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இல்ல உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேற வழியே இல்லையா? நீங்க மக்களுக்கு அவ்வளவு செய்யறேன்னு சொல்றீங்கல்ல, மக்களுக்காக அத்தனை திட்டங்களை செய்யற அப்படின்னு சொல்றீங்களே, அதை கொண்டு போய் மக்களிடம் சேருங்க. இப்படியாகத்தான் எதிர்கட்சி மீது நீங்க ஒரு பழிய போட்டு உங்க ஆட்சியை காப்பாத்திக்கணும், இல்லைன்னா உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும்னு எங்கிருந்து வருது? இல்ல, ராகுல் ஒரு ஹிந்து துவேஷி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்துத்துவ குரூப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் பேசுனதுக்கு சங்கராச்சாரிய வக்காலத்து வாங்குறாருன்னா சங்கராச்சாரியாரும் சேர்ந்து கழுவிலேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சமூக வலைதளத்துல பதிவுகள் போய்கிட்டு இருக்கு. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் சங்கராச்சாரியர் வந்து ராகுல் பேசுனத
தெளிவுபடுத்த வேண்டிய நிலை வருகிறது. ஊடகங்கள் ஏன் வந்து சங்கராச்சாரியார் வாயிலிருந்து ராகுல் தொடர்பான வார்த்தைகளை வாங்கிவிட வேண்டும், ராகுல் ஹிந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற வார்த்தையை சங்கராச்சாரியார்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் போய் மைக்க நீட்டுறாங்களா, ஏன் அது நடக்குது? அதான் இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களில் சங்கராச்சாரியாரும் ஒருவர். அவர் கண்டிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எல்லாருமே வந்து ராகுலுக்கு எதிராக திரும்புவார்கள். இதுதான் அவங்களுடைய பிளானே. அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு சங்கராச்சாரியார் இப்படி பேசிட்டாரே அப்படின்ற போது சங்கராச்சாரியாரையும் சேர்த்தடிகிறது. இன்னைக்கு அந்த வேலையில தான் அவங்க இறங்கிட்டாங்க. ஓகே, சங்கராச்சாரியரையும் ராகுலையும் ஒரே இடத்துல வச்சு இன்னைக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சங்கராச்சாரியார் இப்படியாக பேசினார்னு இன்னொரு பக்கம் இந்த வீடியோ பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. இது உங்களுக்கு புதுசு கிடையாது இல்ல? ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பேசிய அந்த கருத்து இருக்குல்ல, சனாதனம் அப்படின்றது இங்க ஏற்றத்தாழ்வை போதிக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கிறது, அது ஒழிக்கப்பட வேண்டும். பிறப்பின் அடிப்படையில சாதியை குறிப்பிடுகிறது, ஏற்றத்தாழ்வை குறிப்பிடுகிறது. அந்த வகையில் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் மேல் இன்னொருவர் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலை நான் எதிர்க்கிறேன். அது பயங்கரமான கருத்தியல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எந்த இடத்துலயும் இந்து மதம்ன்ற வார்த்தையே பயன்படுத்தல. அந்த ஓல் வீடியோ எடுத்து எல்லாரும் இன்னைக்கும் பார்க்கலாம், சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எந்த இடத்துலயும் அவர் இந்து மதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனால் அப்படி பேசிய உடனேயே இந்து மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு ஹிந்தி ஆங்கில ஊடகங்கள் எப்படி அலறிச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்தியா முழுவதும் அலறிச்சு. ஆமா, நீதிமன்றத்துக்கு போய் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சாங்க. காவல் நிலையங்கள்ல பல மாநிலங்கள்ல இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, வழக்கு பெண்டிங்ல இருக்கு, அது போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தவர்கள் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியதையும் இப்படியாக செய்கிறார்கள். இந்த கட்டிங் ஓட்டிங் வேலைன்னு இருக்கிறதுல கேவலமான ஒரு விஷயம் அதுதான். இந்த கேவலத்தை இவங்க வந்து ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க. இப்ப என்னன்னா, செத்து போனவங்களாம் எந்திரிச்சு வர்றாங்க, அதான் மேட்டர். யார் யாரு? நுப்பூர் சர்மா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முகமது நபி அவர்கள் தொடர்பாக ஒரு ஊடகத்துல அவங்க பேசும்பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுல இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து கொடுத்த ஒரு விஷயம். அதை தொடர்ந்து வேற வழியே இல்லாம கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க பாஜக. வேற வழி இல்லாம அவர் மேல பேருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டது, உச்ச நீதிமன்றம் கண்டித்தது. எப்படி நீங்க பேசலாம், ஒரு பொறுப்பான கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்து கொண்டு இப்படி பேசுவது எப்படி உங்களால முடிஞ்சதுன்னு கண்டிச்சாங்க. இன்னைக்கு நுப்பூர் சர்மா எல்லாம் உயிர் பெற்று எழுந்து வந்துட்டாங்க. ஐயோ, ராகுல் காந்தி பேசிட்டாருன்னா அவங்களுடைய இந்த பழைய ஸ்டைல்ல இறங்கி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவர்கள் எல்லாம் தூண்டி விடுவது யார், ஏன் இந்த வேலையை செய்யணும்? பாஜக வழக்கம் போல அதே பழைய மெத்தட், அதே பழைய டெய்லர், அதே பழைய வேலை. பொதுவாக இந்த மாதிரியான இந்த ப்ரொபகண்டா, இந்த அஜெண்டா, இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்குற சமயத்தில் தான் இதெல்லாம் வலுப்பெறும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதையுமே ஏன் அந்த காலகட்டத்தில் வைரல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கே சட்டமன்ற தேர்தல்கள், அடுத்தடுத்த மாநிலங்கள், குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் சனாதன பூமின்னு மக்களை நம்ப வச்சிருக்கிற பூமியாக இவங்க சொல்லிக்கிற மத்திய பிரதேசத்தில் நடக்குது, தெலுங்கானாவில் நடக்குது. ஏன் பல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களே அப்படியா பேசியிருக்க வேண்டியதில்லை, தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த நெருக்கடியை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து NDA 3.0 இஸ் ஃபார்ம்டு, அவங்க உறுதியா இருக்கிறதா நம்புறாங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த ப்ரொபகண்டாவை ரன் பண்ணிட்டே இருக்கிறாங்க? உறுதியா இருக்கிறதா அவங்க நம்புறாங்கன்னு நம்ம தான் சொல்றோம். ஓகே, உறுதியாக நாம் இருக்கிறோம் அப்படின்றதா அவங்க நம்பல, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அடுத்தடுத்து பல மாநிலங்கள்ல இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்குது. அப்ப அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 10 வருஷத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத சொல்லி வாக்கு சேகரிக்கல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, ஏன்னா அவர்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது. அப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் திடீர்னு இந்த 2 மாசத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 6 மாசத்துல என்ன செஞ்சிருவாங்க, அதை வச்சு அவங்களோட எப்படி வாக்கு சேகரிக்க முடியும்? அதோடு சேர்ந்து அவர்களுடைய அரசை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் அரசை பாதுகாப்பது அப்படின்றது அவர்கள் நம்பி இருப்பது இதே, இது ஒன்னே ஒண்ணுதான், ஹிந்து ஹிந்து ஹிந்து, இந்துக்களுக்கு எதிராக இவர் பேசிவிட்டார், இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய வகையில இல்லைன்னா அந்த கலாச்சாரத்தை மீறக்கூடிய வகையில இவர் பேசிட்டார் இப்படின்னு சொல்லிதான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த முடிவுல இருந்து இன்ன வரைக்கும் அவங்க இறங்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப சேவ் ஹிந்துஸ்ன்றதுதான் தேர்தலே உங்களுடைய ப்ரொபகண்டாவா இருந்தது. ஏன்னா ஹிந்துத்துவாவுக்கு எதிராக, ஹிந்து மதத்துக்கு எதிராக, ஹிந்துக்களுக்கு எதிராக ராகுல் காங்கிரஸ் சாம் பெட்ரோடா வரைக்கும் இழுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் தனி பெரும்பான்மை அப்படின்றத மக்கள் வந்து இந்த தடவை பிடிங்கிட்டாங்க. 300-300+ சீட்டு தனி பெரும்பான்மை கொடுத்திருந்த மக்கள் வந்து 240க்கு முடக்கிட்டாங்க பிஜேபியை.
அப்ப இப்பவும் கூட ராகுல் பேசுறதுக்கு எதிராக இவங்க பண்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப பெரிய லைம்லைட்டுக்கு வரமாட்டேங்குது. சங்கராச்சாரியாரே டே போய் சொல்லா போங்கடா கிட்டு அப்படின்றாரு. அப்ப இவங்களுடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து இவங்க கையவிட்டு போகுதா? இது கருத்தியலுடைய வறுமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லையே, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. நீ சொன்ன நீங்க சொன்னது பாரு, எல்லாமுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ராமர் கோவில் இதை வைத்து தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலே அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. அந்த இடத்துல அவர்கள் அடி வாங்கினாங்க. இன்னைக்கு அவதேஷ் பிரசாத் வந்து நாடாளுமன்றத்துல முன்னாடி சீட்ல ராகுல் காந்திக்கு பக்கத்துல எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? எதிர்கட்சி ஞாபகப்படுத்துவதற்கு தான், மோடிக்கு ஞாபகப்படுத்துவதா, அமித்ஷாவுக்கு ஞாபகப்படுத்துவதா, 400 ஆண்டுகளாக இருந்த ஒரு தவறை நாங்கள் திருத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. மக்கள் அதை ஏத்துக்கவே இல்லை, அடிச்சு துரத்திட்டாங்க. சம்மாட்டி சாதாரண அடி கிடையாது. அதேதான் மகுவா மைத்ராவும் குறிப்பிட்டு பேசினாங்க. இன்னைக்கு மகுவா மைத்ராவுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு எதிராக இப்படியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மஹ்வா மைத்ராவுக்கு எதிராக மீண்டும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க வேற எதுக்கும் இல்லை. மஹ்வா மைத்ரா என்ன சொன்னாங்க, எல்லா விஷயத்துக்குமே வந்து இன்னைக்கு பெண்கள் ஆணையம் இருக்குல்ல, தேசிய பெண்கள் ஆணையம், மகளிர் உறுப்பினர், ஆமா அவங்களும் உறுப்பினர் இருக்காங்கல்ல, நீங்க பல விஷயங்களுக்கு வந்து செயல்படாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்போ அந்த ஹத்ரஸ் இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல, அந்த ஸ்டாம்பீட்ல மக்கள் 100 பெண் மேற்பட்டவர் இறந்தாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அவங்க போறாங்க. இந்த ரேகா சர்மான்னு அதனுடைய தலைவர் தலைவி அவங்க போறாங்க. போகும்போது அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி, எல்லாத்துக்கும் போக மாட்டீங்களே, இவ்வளவு வேகமா வேலை செய்யறீங்களேன்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்றாங்க. ஹத்ரஸ்லதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லையே, அங்க எதுக்கு இவங்க போறாங்க? அதே ஹத்ரஸ்ல 2022 என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். எப்படியாக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எப்படி அவருடைய உடல் வேக வேகமாக அடக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பா அதே கட்சியை பாஜகவை சேர்ந்த அமித் மால்வியா அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பெண் பேசியத கடைசி நிமிடங்கள்ல அந்த பெண் பேசிய வீடியோவை சமூக வலைதளங்கள பகிர்ந்தார். வெளிப்படையா அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிர்றாரு. பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு பெண் ஆளாக்கப்பட்டால்தான் அவளுடைய அடையாளம் பகிரப்படக்கூடாது. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை, ஆகவே நான் இந்த வீடியோவை பகிர்கிறேன், இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ பகிர்ந்தாரு. அதே ஆமா அவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, பட் ஆனா பாலியல் வன்கொடுமை நடக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இந்த நான் வீடியோ பகிர்றேன். அந்த பெண் பேசக்கூடியதுலையும் கட்டிங் ஒட்டிங் பண்ணி தான் போட்டிருந்தாரு அவரு, முழுசா போடல. என்ன அடிச்சாங்க வச்சாங்க முதுகு இது பண்ணாங்க பேசக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி போடுறாரு. இதே ரேகா சர்மா இதே கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்ட போது எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏன் வந்து அமித் மால்வியா மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதா இல்லையான்றத காவல்துறை இன்னும் முடிவு செய்யல, முடிவு செய்யல. பாலியல் குற்றச்சாட்டு இருந்தாலே, நான் சொல்றேன், பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலே அவர்கள் தொடர்பான எந்த அடையாளத்தையும் வெளியிடக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும் அவர்களுடைய பெற்றோர், அவருடைய வீடு, அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் வெளியிடக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும். ஆமா, அப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இதே ரேகா சர்மாவை குறிப்பிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள்னு கேள்வி எழுப்பும் பொழுது அமித் மால்வியா என்ன சொன்னாரோ அதே சொல்லி அவரை டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒருவேளை வழக்கு விசாரணை முடிவுற்று அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால்னு உறுதியானா அதற்கு பிறகு நான் அமித் மால்வியா மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னவங்க தான் ரேகா சர்மா. இன்னைக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தா என்ன எடுக்கலன்னு யாருமே ஃபாலோ பண்ணல, நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியல. அதே சமயத்துல இன்னொன்னு நடந்துச்சு தெரியல, டெல்லியில இதே போல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் அவருடைய பெற்றோரை வந்து ராகுல் காந்தி போய் சந்திக்கிறாரு. ராகுல் காந்தி அந்த பெற்றோரோடு இருக்கக்கூடிய அந்த வீடியோ, பெற்றோரோடு இருக்கக்கூடிய வீடியோ தான், நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வீடியோ, அதை வந்து காங்கிரஸ் கட்சி பரப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தொடர்பாக வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டுச்சு, ஏதோ நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ராகுல் காந்திக்கு. எவ்வளவு பாகுபாடு! இப்ப அதே ரேகா சர்மா இவ்வளவு அவசரமா நீங்க போறீங்களே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லேடையாக பேசுறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கருத்தை போடுறாங்க. போட உடனே மகுவா மைத்ரா மீது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அவங்க வழக்கு பதிவு செய்கிறாங்க? இதே மகுவா மைத்ரா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவர்களுடைய அந்த செத்து போன ஒரு வழிமுறை இருக்குல்ல,
அதாவது நாங்கள் தான் இந்துவினுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேசியத்தினுடைய பாதுகாவலர்கள், அதையெல்லாம் உடச்சு சுக்குநூறு ஆக்குற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்களை அரை மணி நேரம் அடுகுனாங்க நாடாளுமன்றத்தில். ராகுல் காந்திக்கு இந்த வழியில அவருக்கு எதிராக பிரச்சாரத்தை பரப்புவது, இந்த வழியில மஹுவா மொய்த்ராவை மீண்டும் முடக்குவதற்கு. லாஸ்ட் நாடாளுமன்றத்தில் எப்படி முடக்கினாங்கன்னு நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை பரப்பி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சு கடைசியில் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் குள்ளையை நுழைய விடாமல் அவர்கள் செய்தார்கள். இந்த முறை மஹுவா மொய்த்ரா வந்து பேசும் பொழுது எனக்கு கடைசி லாஸ்ட் டைம் எப்படி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்றத குறிப்பிட்டு திருப்பி வந்திருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றத்தாழ்வான ஒரு விஷயம், அதாவது ஒரு பொட்டு வைத்த பொண்ணா எங்க இந்துத்துவ கும்பல் நடத்துகின்ற இந்த வன்கொடுமைகளை ஆதரித்து பேசினால் உங்களை அனுமதிப்போம், அதை எதிர்த்து பேசுனா நாங்க யாரா இருந்தாலும் த்ராஷ் பண்ணுவோம், அந்த லைன் தான். அதே எக்ஸாக்ட்லி அதே லைன். அப்போ நான் பேசும்பொழுது இப்ப நம்ம சங்கராச்சாரியரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சங்கராச்சாரியார் ஒவ்வொரு முறையும் பாஜக செய்யக்கூடிய தவறை தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவரை இன்னைக்கு வந்து நீங்க ஆஹா ராகுல் காந்திக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு ஒரு வீடியோவை நீங்க பரப்புறீங்களே, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு வேகமா ஏன் ராமர் கோயிலை கட்டி முடிச்சிங்க, அது இன்னும் முழுமையடையவே இல்லை, கட்டாத கோயிலை ஏன் திறக்கிறீங்க, அதுவும் திறக்கிறதுக்கு ஏன் மோடியை கூப்பிடுறீங்க, அவர் என்ன சாமியாரா இல்ல அவர் ஏதாவது மத குருவா, அவரை ஏன் கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி நியாயமான கேள்விகளை எழுப்பியவர் அவர். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஒரு உறுதியாக இருக்கிறார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுக்கு பிறகு, முடிவு வெளிவந்ததற்கு பிறகு அயோத்தி பகுதியை சேர்ந்த மக்களுக்கு எதிராக இதே பாஜகவினர் கேவலமாக சமூக வலைதளங்களில் எழுத ஆரம்பிச்சாங்க. அயோத்தி மக்களுக்கு, அயோத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு எதிராக, ஏன்னா அவங்க சொன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க, நீங்களாம் வந்து வேலை செய்யல அப்படின்ற மாதிரி கேவலமாக எழுத ஆரம்பிச்சாங்க. உடனடியாக அந்த குறிப்பிட்ட சமயத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து அதிகமாக சைபர் கிரைம் வழக்குகள் பதிவாகுது. ஏன்னா இந்த மாதிரி பாஜகவினர் கேவலமாக தன்னை பேசிட்டாங்க அப்படின் மாதிரி பலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அந்த டைமில் ராமர் கோவிலினுடைய தலைமை குரு இருப்பார்ல, அவர் வந்து கண்டிக்கிறார், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நம் மக்களுக்கு எதிராக பாஜகவினர் இப்படி பேசுறது மிகப்பெரிய தவறுனு அவர் கண்டிக்கிறார். அதே டைமில் இந்த சங்கராச்சாரியரும் கண்டிச்சார் அந்த விஷயத்தை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தவறு நடக்கும்போது கண்டிக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் அவர் கண்டிச்சு தான் இருக்கிறாரு, ஆனா அவர் பேசின வீடியோ வேற மாதிரி பிரிச்சு நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் சொன்னதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஏன் இத்தனை இந்த மீடியாக்கள்ல வந்து இவ்வளவு வேகமாக இறங்கி இப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற போது சமீபத்துல ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஏன்னே எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது வந்து இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் வந்து கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, செய்திகளை வழங்கக்கூடிய ஏஜென்சி. அவங்க வந்து ஊடகம் கிடையாது, ஊடகங்களுக்கு செய்தியை வழங்கக்கூடிய ஏஜென்சி. ஊடகங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து செய்திகளை வாங்கி அவர்கள் ஒளிபரப்புவார்கள். அப்போ அந்த ஏஜென்சி எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள் அந்த ஏஜென்சியினுடைய நடவடிக்கையை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்குது, முழுக்க முழுக்க. அப்போ அந்த ஏஜென்சி கிட்ட வாங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படியாக இருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத, இல்லை அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் இல்லாத இடங்களில் எல்லாம் வெளியாகக்கூடிய செய்திகளை இவங்க ஏனை மூலமாக தான் வாங்கி ஒளிபரப்புறாங்க. அப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு திடீர்னு, எங்கே ஒடிசாவில் நடந்துச்சு, ஒடிசாவில் நடந்த ரயில் ஆக்சிடென்ட், அது தொடர்பான விஷுவல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு எப்படி கிடைக்கும், இங்கிருந்து ஒரு செய்தியாளர் அனுப்பி, ஒரு ஒளிப்பதிவாளர் அனுப்பி, அவர் போய் எடுத்து அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய தகவல் வந்து அதை நம்ம ஒளிபரப்புறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப உடனடியாக உங்களால எப்படி ஒளிபரப்ப முடியுது, இது ஏஎன்ஐ கொடுக்குற செய்தி, ஏஎன்ஐ கொடுக்குற அந்த விஷுவல், அந்த விஷுவல் மட்டும் அவங்க கொடுக்கறது கிடையாது, அது தொடர்பான செய்தியையும் சேர்த்து கொடுக்கிறார்கள். அப்ப அந்த செய்தியையும் சேர்த்து கொடுக்கிறார்கள்ன்ற போது எப்படியாக அந்த செய்தியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒருதலைபட்சமாக கொடுக்கிறார்கள், ஒருதலைபட்சமாக கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு குறிப்பிட்ட குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் பாஜகவினுடைய உறுப்பினராகவோ இல்லை பாஜகவினுடைய ஒரு தலைவரினுடைய மகனாகவோ இருந்தால் சுத்தமாக மறைச்சிடுவாங்க அந்த பேரை, அந்த பேரை மறைச்சே மறைச்சிடுவாங்க, யாரோ ரெண்டு பேர் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக செய்தியை வழங்குவாங்க, அந்த செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அப்படியே வாசிக்கும், யாரோ ரெண்டு பேர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அப்படியாக செய்யும். அதே
அப்படிப்பட்ட ஒரு குற்றச்செயலில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ ஈடுபட்டிருந்தால் அந்த இஸ்லாமியரனுடைய பெயர் முழுமையாகவும் போட்டு இந்த இஸ்லாமியர் இந்த செயலில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தர் சொல்லுவார், வழக்கமாக ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவார், இது வந்து ஒரு லவ் ஜிகாத்தாக இருக்கும், இது வந்து ஒரு திட்டமிட்டமாக ஒரு எச்சில் ஜிகாத்தாக இருக்கும், இல்லைனா லேண்ட் ஜிகாத்தாக இருக்கும், ஏதாவது ஒரு ஜிகாத்துன்னு ஒரு சொல்லுவார். இப்படியாக இந்த பாஜகவினுடைய தலைவர் சொன்னான்றதை சேர்த்து செய்தியாக கொடுப்பாங்க, அதை தான் இவங்கெல்லாம் ஒளிபரப்புவாங்க. பாஜக குற்றச்சாட்டு, இதன் பின்னாடி வந்து ஒரு அரசியல் சதி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சேர்த்து ஒரு செய்தி, அதை இவங்க ஒளிபரப்புவாங்க. இதை வந்து பல ஊடகங்கள், அதான் நான் சொல்றது, நடுநிலையோடு செயல்படக்கூடிய இது மாதிரி ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க, ஜுபேர் மாதிரியான ஃபேக்ட் செக்கர்ஸ், அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க, ஏன் ஏன் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்பட்டுருக்குங்க, ஏஎன்ஐ ஏன் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சமீபத்தில் ராஜஸ்தான் கவர்மெண்ட், ராஜஸ்தானில் யார் ஆள்றது, யார், பாஜக அரசு, ராஜஸ்தான் பாஜக அரசு வந்து ஏஎன்ஐக்கு வந்து ஒரு ஒரு 1.5 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் அளவுக்கான ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டை என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, சிஎம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி எல்லாத்தையும், அதாவது ராஜஸ்தானை சேர்ந்த பாஜகவினுடைய ஆளக்கூடிய பாஜக அரசினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் சோசியல் மீடியாவில், அதற்கான ஒரு கான்ட்ராக்ட். அப்போ அவங்க கான்ட்ராக்ட் எப்படி விடுவாங்க, முதல்ல ஏலம் யாரெல்லாம் ஏலம் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க, இவங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், யார் வந்து ஏலம் கேட்குறீங்கன்னு கேளுங்க அப்படின்ட்டு. இப்போ 3 கம்பெனி கலந்துக்குது அதில், அந்த 3 கம்பெனி கலந்துக்கிட்டு மற்ற 2 கம்பெனியை மீறி ஏஎன்ஐக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கு ராஜஸ்தான் பாஜக அரசு, சும்மா 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் அது. மற்ற 2 கம்பெனி யாரு அப்படின்னு பார்க்க போனா, ஏஎன்ஐல ஏஎன்ஐன்ற கம்பெனி இருக்குல்ல, அதை ரன் பண்ணக்கூடிய அந்த தாய் நிறுவனத்துல யார் யாரெல்லாம் இயக்குநராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தான் மற்ற 2 நிறுவனங்களையும் இயக்குநராக இருக்கிறார்கள். இது அந்த வயர் இருக்குல்ல, டிஜிட்டல் ஊடகம், அவர்கள் நடத்திய இந்த விசாரணையில, புலன் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது வேற யாருமே கிடையாது, அப்பா, அவருடைய மனைவி, அவருடைய 2 பையன் ஒருத்தன், அதுக்கு பிறகு அந்த அப்பாவுடைய அப்பா ஒருத்தர், இந்த 4 பேர் தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் தான் ஏஎன்ஐ ரன் பண்ணுது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏஎன்ஐலையும் டைரக்டர்ஸாக இருக்காங்க, மற்ற 2 நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த 2 நிறுவனங்கள்லேயும் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அப்போ என்னன்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு அந்த கான்ட்ராக்ட் ஏஎன்ஐக்கு தான் போகணும்னு முடிவெடுத்து ஏஎன்ஐ தரப்புல இருந்தே டம்மியா ஒரு 2 நிறுவனத்தை பங்கேற்க செய்து ஏஎன்ஐயும் பங்கேற்று மற்ற 2 நிறுவனங்களை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணி ஏஎன்ஐ கிட்ட கொடுத்ததாக ஒரு செட்டப் நடந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 3 நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டும், ஆமா, அந்த ஏல நடவடிக்கையினுடைய விதிகளின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 3 நிறுவனம் பங்கேற்கணும். 3 நிறுவனம் தானே கேட்டீங்க, 3 பங்கேற்றுச்சு. அந்த 2 நிறுவனம் யாரு, அதுவும் எங்க நிறுவனம் தான். அந்த 2 நிறுவனத்துல 1 நிறுவனம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்ட நிறுவனம்னு இந்த புலன் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸ்ட்ரைக் டவுன் அந்த கம்பெனி ரன்னிங்லேயே கிடையாது, ஸ்ட்ரைக் ஆஃப் நினைக்கிறேன் அந்த எக்ஸாக்ட் வார்த்தை, அந்த அப்படி ஒரு கம்பெனியே இல்ல, அந்த கம்பெனியே கிடையாது. சோ இது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. அப்போ ஏஎன்ஐக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் ஏஎன்ஐ கொடுக்கணும். ஏன் இந்த கான்ட்ராக்ட் ஏஎன்ஐக்கு கொடுக்கப்படுது, இப்படியான தகவல்களை அவர்கள் வெளியிடுவதால் தான். அப்போ இன்னைக்கு நீங்க போய் ஏஎன்ஐல பாத்தீங்கன்னா, சங்கராச்சாரியார் பேசிய விஷயத்தை இப்படியாக அவர்கள் திரித்து வெளியிட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% இருக்கு. நீங்க செக் பண்ணீங்களான்னு தெரியல, நானும் செக் பண்ணல, பார்ப்பவர்கள் போய் செக் பண்ணட்டும். ஏன்னைக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, அதுலதான் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சங்கராச்சாரியார் இப்படி பேசினார் அப்படி பேசினார் எல்லாமே வரும். அதுல ஒருவேளை இந்த செய்தியை கூட இப்படியாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்டா இருக்கு. இதற்காக இப்படியாக ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது. இதை சங்கராச்சாரியாரே சுட்டி காட்டிட்டார், யாராக இருந்தாலும் ஊடகங்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஓகே, இப்போ ஓவராலா இந்த சீசன்ல ராகுல் அப்படின்ற பர்சன் தான் வந்து டாப் ரன் ஸ்கோரரா வந்து நிக்கிறாரு, அப்படிதான் நமக்கு செய்திகள் வருகிறது. களத்துல விசாரிக்கும் பொழுதும் ராகுலுடைய பேச்சு அப்படின்றது வந்து நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உண்மையிலேயே சொல்யூஷனை நோக்கி, இப்போ நம்ம மக்களாட்சியில் நாம் எதிர்பார்க்கின்ற தீர்வுகளை நோக்கி இந்த மோடி அரசாங்கத்தை புஷ் பண்ணுறதுக்கு உதவுமா, அல்லது நாம் மீண்டும் கத்தி கொண்டே இருக்க போகிறோம், அவர்கள் செய்து கொண்டே இருக்க போகிறார்கள், அந்த நிலையை போய் நடத்த போகிறோம்? இல்லை, இதுக்கு முன்னாடி பேசியது பேசாமலாம் இல்லை, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க, பேசியதை வந்து வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அது வந்து மக்களிடம் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அந்த எந்து வந்து எதிர்கட்சிகளுக்கே இல்லாமல் இருந்தது. பலம் இல்லாமல் இருக்கும், நாம் ஏதோ பேசுவோம்,
இந்த ஊடகங்களும் நம்ம பேசுறத வெளியிடாது, பேசினா போடவா போறான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க இருந்தாங்க. நம்ம போய் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தினா என்ன பேரு, நம்ம போய் நாடாளுமன்றத்துல போய் பேசினா நம்ம என்ன மிஞ்சி போனா எவ்வளவு பேர் இருக்கும், நம்ம பக்கம் பேசுவோம், அந்த சைட்ல எந்திரிச்சு நின்னாங்கன்னா நம்ம குரல் அப்படியே ஒளிஞ்சு அமிங்க போயிடும். அவங்க இருப்பாங்க 303 பேரு, நாம இருந்தது வெறும் 52 அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி காங்கிரஸே யோசிச்சு கொண்டிருந்த அந்த ஒரு சூழல் மாறி இன்னைக்கு இப்படியாக வந்திருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி டிசைட் பண்றாரு, அஜெண்டாவை செட் பண்றாரு. எந்த வகையில் அஜெண்டா செட் பண்றாருன்னு உதாரணத்துக்கு சொல்றேன், அக்னிவீர் மரணம் அடைந்த ஒரு அக்னிவீர் அவருக்கு உரிய தொகை வழங்கப்படலைன்னு நாடாளுமன்றத்தில் அவர் சொல்றாரு. உடனடியாக ராஜ்நாத் சிங் எழுந்து நின்று அவர் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்றாரு. ரெண்டாவது நாளே அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ராகுல் காந்தி வெளியிடுறாரு, இல்லை தவறாக சொல்லியிருக்கிறார், 1 கோடி கொடுக்கப்படலை, அரசு 1 கோடி கொடுத்ததாக சொல்லுவது தவறு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறாரு. உடனடியாக இராணுவ தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுது, இல்லை அவருக்கு வந்து 1 கோடி 60 லட்சம் ரூபாய் வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு இந்த பிரேக்கப்லாம் அவங்க கொடுக்கல. அப்போ யோசிச்சு பாருங்க, அஜெண்டா செட் பண்ணக்கூடிய நபராக இன்னைக்கு எதிர்கட்சிகள் மாறி இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ராகுலை மட்டும் சொல்லலை. அப்போ இவங்களை இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளெல்லாம் வச்சிருக்கிறாரு, அதற்கு இராணுவம் வந்தது கிடையாது, ஆளுங்கட்சி ஓடி வந்தது கிடையாது, இன்னைக்கு பேச வைக்கிறாங்கல்ல, ஆனால் திருப்பி திருப்பி அந்த பொய்யை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அந்த அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் தான் அவருடைய பணிக்காலம். அந்த 4 வருஷத்துல அவர் இறந்தா அவர் தியாகியாக கருதப்பட மாட்டார். அவரும் ஒரு ரெகுலர் ராணுவ வீரரும் ரெண்டு பேரும் ஒரே சண்டையில போய் நின்று ஒரே எதிரியால் கொல்லப்பட்டாலும் ஒருவர் தியாகி இன்னொருத்தர் தியாகி கிடையாது. அநியாயமா சுத்தி ஆமா, ஒருவர் இறந்து போன ராணுவ வீரருக்கு எல்லா சலுகைகளும் இருக்கு. அதாவது அவர் இறந்த பிறகு அவரோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக நாடு பார்த்துக்கும், கவர்மெண்ட் பார்த்துக்கும், அவருக்கு பென்ஷன் வரும் அந்த குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய மனைவி, அவருடைய அம்மா அப்பா எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் படித்து வரும்பொழுது படிப்பதற்கு வந்து முன்னுரிமை இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு எந்த பள்ளிகள்லையும். அதற்கு பிறகு அவர்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல அவர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் அவருக்கு ரிசர்வேஷன், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு. அதே அக்னிவீர் இறந்தாருன்னா ஒண்ணுமே கிடையாது. இதைத்தான் ராகுல் காந்தி சுட்டி காட்டினாரு, 1 கோடி மேட்டர் அங்கே கிடையாது. இதைத்தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சுட்டி காட்டினாரு. அது இன்னைக்கு வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அக்னிவீருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்ததே கொடுத்துச்சிங்க, அது உங்களுக்கு கொடுத்தது என்ன, 48 லட்சம் ரூபாய் குரூப் இன்சூரன்ஸ்ல இருந்து வந்திருக்கு, 50 லட்சம் ரூபாய் SBI வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா ஒரு ராணுவ வீரராக இருக்கக்கூடிய நபர் அந்த SBI வங்கியில வந்து அவங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருந்தா அந்த ராணுவ வீரர் இறந்து போகும் பட்சத்துல 50 லட்சம் ரூபாய் இவங்க தராங்க இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி. இது ஒரு திட்டம். ஸ்டேட் பேங்க் வந்து அந்த அக்னிவீருக்கு கொடுக்கிற பிரஸ்டீஜ கூட இந்த அரசாங்கம் கொடுக்கல, அதான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்ப இவங்க உயிர் உயிர் ஒண்ணுதானே, ராணுவ வீரரோட உயிரும் ஒண்ணுதான், அக்னிவீரோட உயிரும் ஒண்ணுதான் அப்படின்ற போது ஏன் இந்த பாகுபாடு அப்படின்றத அவர் கேட்டாரு. நீ 1 கோடி ரூபாய் கொடுத்த கொடுக்கலன்றது செகண்டரி. அப்போ நீங்க சொன்னதே தப்பு, முதல்ல 1 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கவே இல்லை. இன்சூரன்ஸ்ல இருந்து 48 லட்சம் ரூபாய் போயிருக்கு, SBI ல இருந்து 50 லட்சம் ரூபாய் போயிருக்கு, மீதம் நீங்க தர வேண்டியது கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாக்கி இருக்கு, அதை நீங்க கொடுக்கவே இல்லை. அப்ப அன்னைக்கு மோடியை தப்பாக பேசிட்டார், ராஜ்நாத் சிங்கை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக எல்லா மீடியாவும் வந்து இந்த அக்னிவீர் இறந்து போன அக்னிவீரோட வீட்டுக்கு போறாங்க, அங்க அடிச்சு துரத்த போடுறாங்கல்ல மீடியாக்கள், எதுக்கு கிளம்பி வந்தீங்க, மோடி சொன்ன பொய்ய இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக கிளம்பி வந்தீங்கன்னு அடிச்சு துரத்தி விட்டாங்கல்ல. அது அந்த வகையில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்கள் அஜெண்டாவாக மாறுது. அது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம், கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத விஷயம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. எதிர்கட்சிகள் தங்களுடைய இந்த பொறுப்பை உணர்ந்து தங்களுடைய பலத்தை உணர்ந்து தொடர்ந்து செயல்பட்டால் நல்லது வெகு விரைவில் நடக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.